ஹலோ மை பீப்புள், வெல்கம் டு சுஜீஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஐஒய் இயரிங் தான் பார்க்க போகிறோம். அதுவும் கிளே வச்சு தான் நம்ம வந்து இந்த இயரிங்கை செய்ய போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஃபேஷனாக பார்ட்டி வேர் இயரிங்கை தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ட்ரெடிஷ்னலாக எந்த சில்க் த்ரெட் வச்சோ எதுவும் செய்ய போகிறது கிடையாது. சும்மா நம்ம கிளே வச்சே வீட்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். அதுவும் ஹோம்மேட் கிளே வச்சு தான் நான் செய்ய போகிறேன். ஹோம்மேட் கிளேயோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்து நீங்களும் செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ப்ளூ கலரில் கொஞ்சம் கிளே எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா ப்ரௌன் கலர், அதுக்கப்புறம் ஒயிட் கலர். ஒயிட் கலர் வந்து நான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன், ஆனால் அவ்வளோவும் தெரியாது. நம்ம அப்படியே கிளே ஒயிட் கலர் கிளேவே செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பெயிண்ட் அடிச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து இது எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரிங்கு தேவைப்படும். இயரிங் ரிங் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு தேவைப்படும். கொஞ்சம் ஜம்ப் ரிங்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹூக் எடுத்துருக்கேன். நீங்கள் ஹூக் பதிலாக அந்த பின்னாடி ஒன்று அட்டாச் பண்ணும்ல, இயரிங்ஸ் சாதாரண இயரிங்ஸ்லாம் பின்னாடி ஒரு அட்டாச் பண்ணி நம்மளுக்கு புஷ் போடுற மாதிரி இருக்குல்ல, அதுமாதிரி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு, ஸோ அதனால் நான் இது எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதை வச்சு தான் வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி இயரிங் செய்ய போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி வந்து அந்த ப்ரௌன் கலரில் நம்ம எடுத்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தேய்ச்ச உடனே நான் வந்து நல்லா ஷேப்பாக கரெக்டாக வந்து லைன் லைனாக கட் பண்ணி எடுத்துக்கப் போகிறேன். கரெக்டான அளவில் இருக்கணும், கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி இந்த எவ்வளோ வெஜ் தேவையோ கரெக்டாக பார்த்திங்கன்னா இதே மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான சைஸில் இருக்கணும் எல்லாமே. இதோ இந்த மாதிரி எடுத்து இதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எட்ஜஸில் கட் பண்ணி இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன்ல, அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு பீஸ் வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் அந்த மாதிரி அந்த ஷேப்பாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது இந்த மாதிரி அதை வந்து நான் வளைச்சிட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி இருந்தது வந்து கரெக்டாக இந்த மாதிரி வளைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் ரெண்டுத்தையுமே வந்து வளைச்சி வச்சுட்டேன். நம்ம ரெண்டு கமல் செய்ய போகிறதுனால நம்மளுக்கு ரெண்டே போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட் கலர் கிளே எடுத்துக்கலாம். ஒயிட் கலர் கிளே எடுத்துருக்கேன், அதையும் நம்ம ஃபஸ்ட்டு இதோ இந்த இதை வந்து பரட்டி எடுத்தோம்ல, கரெக்டாக பரத்திக்கலாம். நான் வந்து பூரி கட்டையை வச்சு தான் வந்து பண்ணுறேன். நீங்கள் வந்து எது வந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்குது, ஆனால் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஏன்னா நான் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சோண்டு தடவி இருக்கேன், ஸோ அதனால் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், அதாவது கொஞ்சம் திக்னஸாக தான் வந்து நம்ம செஞ்சுக்கணும். இது மேலே வந்து நான் ஜும்கா பேஸ் இருக்கு இல்லையா, அதோட சைஸ் வச்சு தான் வந்து நான் மீடியம் சைஸ் ஜும்கா பேஸ் இருக்குல்ல, அந்த சைஸ் வச்சு தான் வந்து நான் இதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். ரவுண்டாக நம்மளுக்கு தேவைப்படும், அதனால் இதை வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்ட் சைஸில் கட் பண்ணி ரெண்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையுமே நான் வந்து கட் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். நம்மளுக்கு ரெண்டு தான் தேவைப்படும், நீங்கள் எத்தனை கமல் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு கமல் செய்ய போகிறேன் இல்லையா, அதனால் இப்போ இது கூட வந்து ரெண்டு கமல் செய்ய போகிறேன், நல்லா வச்சிட்றேன். இப்போ வந்து நான் அந்த மாதிரி ரெண்டு ஒயிட் செஞ்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ளூ கலரையும் வந்து பரட்டி எடுத்துக்கணும். அதில் வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம இப்போ போட போகிறோம். கரெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்லேயுமே வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மூணுத்தையும் வந்து நம்ம அட்டாச் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜம்ப் ரிங் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கம்மல் செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு மூணு ஜம்ப் ரிங் வந்து தேவைப்படும். நான் வந்து ஒரு கம்மலுக்கு வந்து மூணு எடுத்து வச்சுருக்கேன், மூணு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஓவல் ஷேப்பு கரெக்டாக வந்து சைஸாக கரெக்டாக இருக்கணும். ஒரு ஜம்ப் ரிங் எடுத்து இந்த இந்த கார்னரில் வந்து ஒரு ஜம்ப் ரிங் போடணும், அதுக்கப்புறம் இந்த கார்னரில் வந்து இன்னொரு ஜம்ப் ரிங் போடலாம். இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடுமே வந்து அட்டாச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஒயிட் கலரில் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல கிளே வச்சு ரவுண்டாக
அதை வந்து இது ரெண்டுத்தி கூட அட்டாச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இதை எடுத்து இந்த சைடில் வந்து நான் ஒரு ஹோல் போட்டு இதை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து அந்த ஜம்ப் ரிங் வந்து அட்டாச் பண்ணல, ஏன்னா அது வந்து கரெக்டாக வந்து உட்கார மாட்டேங்குது, ஏன்னா நான் கொஞ்சம் சின்னதாக செஞ்சுட்டேன். ஸோ என்ன பண்ணேன்னா, இதை வந்து அப்படியே வந்து பின்னாடி வந்து இது ரெண்டுத்தையும் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சுட்டேன். அதே மாதிரியே வந்து நம்ம ரெண்டு கம்மலுக்குமே செஞ்சிடலாம், அது வந்து சூப்பராக இருக்கும். ஒரு வேளை ஜம்ப் ரிங் இல்லாதவங்க மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஜம்ப் ரிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதை அட்டாச் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக வந்து அழகாக வந்து தொங்குற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம ஒட்டிட்டு இன்னொன்று வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ரெண்டுத்தையுமே வச்சிட்டோமா, அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஹூக் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் அட்டாச் பண்ணிடலாம். இதை வந்து இது கூட அட்டாச் பண்ணணும், அப்போ வந்து சூப்பராக இருக்கும். நம்ம வந்து அட்டாச் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நான் அதை வந்து அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ண மாதிரியே இன்னொரு கம்மல்லையுமே வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டால் சூப்பராக இருக்கும். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் ஃபெதர் மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும். இதில் வந்து நம்ம கலர் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம், ஏதாவது இம்ப்ரெஷன் கொடுக்கறதுனாலும் வந்து கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி டாட் டாட் டாட்டாக வச்சுக்கலாம் கூட, அதுவுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் காயை வச்சுட்டு உங்களுக்கு டிசைன்லாம் போட்டுட்டு வந்து சும்மா அப்படியே காட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து நல்லா இதை வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு ட்ரை பண்ணி வச்சிட்டேன், பாருங்கள் ஒன்றுமே ஆகலை, சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சுஜிஸ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு ஜுவல்லரி மேக்கிங் ஐடியா வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அதையும் பார்த்து செஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.